வணக்கம் கேமர்ஸ், நீங்கள் ஒரு அல்ட்ரா கேமராக இருக்கீங்க, உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் வைஃபை யூஸ் பண்ணலாமா இல்லை இன்டர்நெட் கேபிள் யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். நான் கேமர்ஸ் இந்த வீடியோ பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. என்னதான் வைஃபை வந்து உங்களுக்கு மொபைலிட்டியோ அப்புறம் ஒயர்லெஸ்னஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரிலையபிள் இல்லாது. மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட சிக்னல் வந்து ரொம்ப தூரத்து போகாது, ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ புதுசாக வைஃபை 6 எடுத்துருக்காங்க, நிறைய மதர் போர்டோட இன்டிகிரேட்டடாக வருது. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் வாங்கி போட்டுக்கலாம் பிசிஐ லைனில். என்ன தான் நீங்கள் ஒரு அல்ட்ரா கேமராக இருந்தால் கண்டிப்பாக அது உதவாது வைஃபை என்றைக்குமே. ஏன் வைஃபைக்கும் அப்புறம் இன்டர்நெட் கேபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம ஆப்வியஸாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், எப்பவுமே வேவ்ஸ் வந்து உங்களுக்கு ஏர் மீடியம் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ஆனால் உங்களுக்கு லேண்ட் கேபிளில் வந்து கிளாஸ் மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. ஏரை கம்பேர் பண்ணும்போது கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு லேண்ட் வந்து லைட் யூஸ் பண்ணுது, வைஃபை வந்து வேவ்ஸ் யூஸ் பண்ணுது, கிட்டத்தட்ட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கும். இருந்தாலும் ஏன் சில கேம் டிப்ஸில் வந்து நீங்கள் லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணுங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் வைஃபை ரவுட்டர் வச்சுருந்தா கண்டிப்பாக நிறைய சேனல்ஸ் இருக்கும், உங்கள் வீட்டு சுற்றி நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கும், அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சேனல் வச்சுருந்தா கண்டிப்பாக இன்டர்ஃபேஸ் ஏற்படும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வால்ஸ் ஃபேஸ் த்ரூ பண்ணி வரணும். சில டைமு சப்போஸ் வந்து நீங்கள் 5 மீட்டரில் 10 மீட்டர் ரேஞ்சிலேருந்தே வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் சிக்னல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் காம்படிட்டிவ் கேம் விளாட நினச்சின்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது, கண்டிப்பாக பேக்கெட் லாஸ் வந்து அதிகமாகும், டிலே அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் கேம்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி லேண்ட் கேபிள் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. லேண்ட் கேபிள் வந்து முன்னாடி சொன்னால் கிளாஸ் மீடியம் யூஸ் பண்ணுது, அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே ரிஃப்ராக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேட்டா லாஸ் ஏற்பே ஏற்படாது. நெக்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு ஸ்பீடு வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் வைஃபை விளையாட மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பாக வந்து பிங்க் ஏறி ஏறி இறங்கணுக்கும், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசம். ஆனால் நீங்கள் லேண்ட் கேபிள் வச்சிங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். இன்றைக்குமே வைஃபை 5 வைஃபை 6 நல்லா அப்டேட் வச்சுருந்து தான் இருந்தாலும் உங்களுக்கு லேண்ட் கேபிள் மேட்ச் பண்ணுற அளவுக்கு எதுவுமே சூப்பராக இருக்காது. வைஃபை 6 வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஸ்பீடும், அப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த சிக்னல்ஸை. ஸோ வைஃபை 6 ரூட்டர்ஸாக வாங்குறதா இருந்தாலும் நம்ம மதர் போர்டு வந்து இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் மெஜாரிட்டி பிசி யூசர்ஸ் வந்து கண்டிப்பாக வைஃபை யூஸ் பண்ண மாட்டீங்க, லேப்டாப் கேமர்ஸ் சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய பாட்டில் என்னன்னா, வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா பழைய வைஃபைலாம் சொல்கிறான்னு ஒரு டைமில் ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் 10 வைஃபை யூஸ் பண்ணால் வச்சுக்கோங்களேன், அதனால் செம்ம பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு. ஸோ ஒரு டைனுக்கு வந்து வெயிட் பண்ண உங்கள் கம்ப்யூட்டர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து டிலே பயங்கர அதிகமாகும், பேக்கெட் லாஸாக இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா வைஃபையோட பழைய ஜென்ரேஷனு. வைஃபை 5 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டைமில் வந்து 2 வந்து கனெக்ட் பண்ணோம். இப்போ புதுசாக வர ரவுட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2-3 எடுத்துன்னு வராங்க. சில ரவுட்டர்ஸ்லாம் இருக்குது 10 கூட இருக்குது அதெல்லாம். ஸோ எத்தனை பேண்ட் இருக்கோ அதனால் அத்தனை அளவுக்கு உங்களால் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். சப்போஸ் இப்போ வந்து நார்மலாக ஒரு டிப்பிக்கல் ரூட்டரில் வந்து 2 வைஃபை 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் பேண்டும் அப்புறம் 2 5 GHz பேண்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டைமில் 6 டிவைஸ் கனெக்ட் பண்ண முடியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக வைஃபை 6 வந்து இந்த இடத்துல வந்து செம்ம மாஸ் காமிக்க போகுது. வைஃபை 6 அப்டேட் வெர்ஷனில் என்ன ஆகும்னா ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இருந்தாலும் லேண்ட் கேபிளில் என்றைக்குமே தோக்க அடிக்க முடியாது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு லென்த்து தான், ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் லேப்டாப்பில் வந்து காம்படிட்டிவ் கேம்ஸ் விளையாடுவீங்க. ஸோ அதனால் எல்லாருமே இன்டர்நெட் கேபிள் தான் யூஸ் பண்ணி நல்லா தெரியும் எனக்கு. இருந்தாலும் சில பேர் வந்து அதை தப்பு பண்ணுறாங்க, ஸோ வந்து திருத்திக்கோங்க. நீங்கள் இன்டர்நெட் கேபிள் வந்து யூஸ் பண்ணுங்கள், நான் கேமர்ஸும் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து நிறைய இன்டென்சிவ் டாஸ்க்லாம் பண்ணிங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து லேண்ட் கேபிள் போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் ப்ரோஸ் இந்த வீடியோ. பை.